ஹலோ, வெல்கம் டு கலெக்ட் அண்ட் கிரியேட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழைநீர் சேகரிப்பு தொட்டி எப்படி அமைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீட்டில் வந்துட்டு மழைநீர் சேகரிப்பு தொட்டி எப்படி அமைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் நிறையா டைப் இருக்குது. இது ஒரு டைப்பு, அரவுண்ட் த போர்வெல். போர்வெல்லில் சுற்றி வந்துட்டு மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கிறது, இது ஒரு டைப்பு. நிறைய இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மழைநீரை வந்து சுத்திகரிப்பு பண்ணி ஃபில்டர் பண்ணி அதை வந்து தனியாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்கில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பம்ப் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஃபில் பண்ணி அப்படியே டைரெக்டாக வந்துட்டு நம்ம போர்வெல்குள்ளேயே வந்துட்டு அனுப்பிச்சுட்றோம். நம்ம வந்து அந்த போர்வெல்லையே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம வந்து தனியாக ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் வைக்கிறதுனால அதுக்கு வந்து ஸ்பேஸ் நிறையா தேவைப்படும். அதனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த போர்வெல்குள்ளேயே அனுப்பிச்சுறனால இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த போர்வெல்லை சுற்றி அந் 1.5 அடி ரேடியஸ்க்கு வந்துட்டு சுற்றி தோண்டிக்கிறோம். எவ்வளோ ஆழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 அடி இல்லை 6 அடி அவ்வளோ ஆழத்துக்கு வந்து சுற்றி தோண்டிக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே இறக்க போகிறது வந்து 2.5 அடி டயாமீட்டர் இருக்க உரை. அதனால் வந்துட்டு 1.5 அடியாச்சும் ரேடியஸ் இருந்தால் தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இறக்க முடியும். ஸோ வந்துட்டு 1.5 அடிக்கு வந்து சுற்றி தோண்டிக்கிறோம். இப்போ நம்ம வந்து போர்வெல்லை சுற்றி வந்து இப்போ நம்ம தோண்டியாச்சு. எனக்கு வந்து வீட்டை விட்டு ஒரு 10-15 அடி தள்ளி இருக்கனால நான் வந்து மழை தண்ணியை வந்து கொண்டாடுறதுக்கு மண்ணுக்கடியில் தான் வந்து பைப்பை வச்சு கொண்டாட வேண்டியதாக இருக்குது. இதனால் நான் வந்து ஒரு உரையில் வந்து சைடில் ஓட்டை போட்டு நான் தொட்டியில் விட வேண்டியதாக இருக்குது. இதே உங்களுக்கு வந்து வீட்டை ஒட்டி அந்த போர்வெல் இருந்துச்சுன்னா, நீங்கள் டைரெக்டாக மேலே மூடி போட்டு மூடிட்டு அது மேலேயே வந்துட்டு நீங்கள் பைப்பை வந்து விட்டு மழை தண்ணி வந்து அப்படியே உள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி சைடில் தான் கொண்டு வரணும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அதனால் நான் இந்த மாதிரி கொண்டாந்துருக்கேன். இப்போ நம்ம வந்து உரையெல்லாம் இறக்கியாச்சு. இறக்கிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஒவ்வொரு உரைக்கும் இடையில் இருக்க அந்த கேப்பை வந்து நான் ஃபுல்லாக சிமெண்ட் வச்சு பூசியிருக்கேன். அந்த மாதிரி ஃபுல்லாக பூசிடுங்க, ஏன்னா கேப் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வழியாக வந்துட்டு சைடில் வந்து தண்ணி இறங்கிடக்கூடாது உள்ளே. அந்த பைப்பில் வந்து கீழே வந்துட்டு ஒரு 1.5 அடிக்கு வந்துட்டு சுற்றி ஓட்டை போடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபில்ட்ராகிற தண்ணி வந்து உள்ளே இறங்கும்.
போர்வெல்குள்ள. ஸோ வந்துட்டு சுற்றி ஓட்ட போடுங்க. ஓட்டை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஸ்பான்ச்சு அதோட திக்னஸ் வந்துட்டு ஒரு ஒரு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி திக்னஸ் உள்ள ஸ்பான்ச்சை வந்துட்டு மேலே சுற்றி ஃபஸ்ட்டு கட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னச்சு கட்டுறீங்க அப்படின்னா, இந்த சணல் சாக்கு இருக்குல்ல, அந்த சணல் சாக்கு அது மேலே நல்லா சுற்றி இதில் கொச்சைக்கயிறோ ஏதோ வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த தண்ணி வந்து இந்த தூசி எதுவும் வந்துட்டு உள்ளே இறங்காது. அந்த மணலில் இருக்க தூசி, சின்ன சின்ன மணல் கல் எதுவுமே வந்துட்டு அந்த ஓட்ட வழியாக வந்துட்டு உள்ளே இறங்காது. லாங் ஷாட் வேணும்பா. ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம என்ன பேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 இன்ச் பெரிய சரளிக்கல் இருக்கும்ல அது போடுறோம். அதை வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு போடணும் அப்படின்னா, ஒரு அடிக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த 1.5 இன்ச் ஜல்லி போட்டு கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம வந்து என்ன போடுறோம் அப்படின்னா, உடைச்ச செங்கக்கல், அதே அந்த 1.5 இன்ச் அளவுக்கு வந்துட்டு உடைச்ச செங்கக்கல், அதை வந்துட்டு 1 அடிக்கு வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணிடணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து என்ன போடுறோம் அப்படின்னா, 3/4 இன்ச் ஜல்லி இருக்கும்ல, அந்த காங்கிரீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த 3/4 இன்ச் ஜல்லியை வந்துட்டு அதை வந்து ஒரு 1/2 அடிக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, அடுப்பு கறி இருக்குல்ல அதை வந்துட்டு ஒரு 1/2 அடிக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணிடணும். அதுக்கடுத்த லேயர் வந்து என்ன போடுறோம் அப்படின்னா, இந்த கப்பி மணல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சளிச்சிட்டு போட்டிருக்க அந்த மீதி மணல், மணலே வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், அதான் அதை வந்துட்டு ஒரு 1/2 அடி போடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆற்று மணல், ஆற்று மணலை வந்துட்டு ஒரு 1/2 அடி போடுறோம். கடைசியாக வந்துட்டு கூழாங்கல் இருக்குல்ல, அந்த கூழாங்கல் ஒரு 1/2 அடிக்கு போடுறோம், அவ்வளோதான். இது வந்து போடும்போது வந்துட்டு கொஞ்சம் கல்லெலாம் போடும்போது கொஞ்சம் கழுவிட்டு போட்டால் கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி அந்த உரையை சுற்றி வந்துட்டு நீங்கள் மண்ணை கொட்டி பேக் பண்ணுவீங்க.
இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக வந்து களி தர, அதனால் நான் வந்துட்டு அதே மண்ணை திருப்பி போட முடியாது, ஏன்னா ஃபுல்லாக லூஸாக பேக் ஆயிரும். அதனால் நான் ஃபுல்லாக கிராவல் கொட்டி நான் ஃபுல்லாக சுற்றி பேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு வேளை மண் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா அதே போட்டு கூட நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். இந்த கிராவல் தான் கொட்டி பேக் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், எல்லாமே போட்டு முடித்தாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அந்த தொட்டி போடுறது ரொம்ப ஈஸி தான். இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் வந்து பண்ணுங்கள். இப்போ வேறு புதுசாக வந்து கவர்மெண்ட் வேறு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ தான் வந்துட்டு மழை காலம், இப்போ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நீங்கள் வெயில் காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இப்போயே போட்டு வர்ற மழையை வந்து சேமித்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் என்ன பார்த்தேன்னா, வாட்டரோட ஹார்ட்னஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப குறையுது. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து வீட்டில் வந்து 1700-800 இருந்துச்சு அந்த டிடிஎஸ் ரேட்டிங்கு. இப்போ நான் வந்து இந்த மழை தண்ணியை உள்ளே அனுப்பவும் எனக்கு ஒரு இப்போ 1000 இருக்குது எனக்கு டிடிஎஸ்ஸே. இப்போ வந்து மழை தண்ணியில் சும்மா நார்மலாக டிடிஎஸ் செக் பண்ணிங்கன்னா வெறும் 14 தான் இருக்கும். அப்போம்போது இது போய் மிக்ஸ் ஆகும்போது எனக்கு ரொம்ப வந்து இது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஃபுல்லாக டிடிஎஸ் செஞ்சிருது அந்த வாட்டர். இப்போ மிக்ஸ் ஆனோன்னா இதோட கலந்தோன்னா அந்த வாட்டரோட டிடிஎஸ் வந்து கம்மியாயிருது. இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சுருங்க. எல்லோரும் இப்போ இந்த மழை நேரத்தில் வந்து யாரும் வந்துட்டு இந்த தண்ணியை பற்றி நினைக்க மாட்டுறீங்க, ஏன்னா எல்லார் வீட்லேயும் அந்த க்ரௌண்ட் வாட்டர் லெவல் வந்து குறையாமல் இருக்குது. அதே வெயில் காலம் வந்துருச்சுன்னா ஃபுல்லாக குறைஞ்சிருது, அப்போ தான் வந்துட்டு இந்த தண்ணியை பற்றி யோசிக்கிறீங்க. இப்போ சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்போ யோசிக்க தேவையில்லை. அதனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து வச்சுருங்க. அவ்வளோதான். Thank you for watching this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனே வந்து அடிச்சு விட்ருங்க, அடிச்சு விட்டு ஆல் கொடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் டவுட்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.